வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப டேஸ்டான அதோட ரொம்ப சாஃப்டான ஒரு சாக்லேட் கேக் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் அதுக்கு இன்னைக்கு பட்டர், கோகோ பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ எதுவுமே இல்லாம ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் பவுடர்டு சுகர், ஸோ அதையும் முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து 1 கப் மைதா. ஸோ மைதாக்கு பதிலாக நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு வந்து கொக்கோ பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நல்லா காய்ச்சின பாலில், கொஞ்சம் சூடாக இருக்கிற பாலில் சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாக்லேட் வந்து கிட்டத்தட்ட 30 கிராம்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே அந்த ஹாட் மில்க்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பேக்கிங் பவுடர் வந்து 1 ஸ்பூன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வேணால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எல்லாமே போட்டிங்க அப்படின்னா ஸோ கரெக்டாக இருக்கும். பேக்கிங் பவுடரும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து காஃபி பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஒரு கலருக்காகவும் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காஃபி பவுடர் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைனாலும் ஓகே தான், இது ஒரு ஆப்ஷனல் தான். அது மாதிரி சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஓகே, இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கேக் டின்ல ஆயில் இல்லைனா நெய் வந்து நல்லா தடவி வச்சுக்கோங்க. அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதில் வந்து ஊற்றிடுங்க. ஸோ பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் அந்த டின்னை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. 30 to 35 minutes வந்து ஆகும் பேக் ஆகிறதுக்கு. அந்த ஹோலை வந்து பிளாக் பண்ணிடுங்க. ஸோ இப்போது 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, நல்லா பேக் ஆயிடுச்சு. எல்லா சைடுமே செக் பண்ணிடுங்க. அடுத்து இது நல்லா கூல் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கூல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃப்ளிப் பண்ணோன்னா லைட்டாக தட்டிக்கோங்க. ஸோ எவ்வளோ அழகாக வந்து விழுதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கேக். எதுவுமே வீட்டில் இல்லை அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.